அந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த எக்ஸ்பர்டீஸ் நம்ம பேசின விஷயத்துல வந்து ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார், நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் வருது. பட் இதெல்லாம் எங்க கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ண போறோம். ஸோ இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு பெரிய என்ன சொல்ல, ஒரு ஹெல்த்தும் உள்ள லைஃபா, வெல்த்து ஹெல்த் ரெண்டுமே உள்ள ஒரு லைஃபா சந்தோஷமா வாழலாம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கேள்வியுரிய ரொம்ப நாளா இருந்துட்டு சார். ஏன்னா நான் ஜாபை விட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணை பார்த்து போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து, என்ன பிள்ளைகள் இப்படியே வளர்க்குறோம் அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்புறம் பொண்ணு ஃபேமிலியோட நாங்கள் ஆக்சுவலாக தர்மபுரி அந்த ஸ்கூலுக்கு போனோம், கோவிந்தம் ஸ்கூலுக்கு. ஸோ அங்கே மாதந்தோறும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் சார். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தீங்கன்னால அவ்வளோ உடம்பு வலியும் நல்லா காத்தா கூட ஓகே, அப்போதைக்கு கேட்கும் திருப்பி வரும். இது வந்து இதுதான் காரணம்னு யாருமே சொல்லலை சார். ஹாய் சந்திரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கு. லைஃப் சூப்பரா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு சார், சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்ககிட்ட நிறைய பேசின விஷயத்துல எனக்கு வந்து உங்களை வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே சார், ஓகே. அதனால சரி இந்த இன்டர்வியூ கூட வைக்கலாம் அப்படின்னு இது ஆரம்பிச்சிருக்கு. சரி சார். இது என்ன அப்படின்னா, இப்ப வந்து எல்லாருமே ஹெல்த் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹெல்த்னா நீங்க சொல்றது ஒரு வித்தியாசமான டைரக்ஷன், வித்தியாசமானது இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் பேசியிருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு நல்ல டீப் நாலேஜ் நான் கவனிச்சிருக்கேன் உங்ககிட்ட. அந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த எக்ஸ்பர்டீஸ் நம்ம பேசின விஷயத்துல வந்து ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். சார் பொதுவா இப்போ மக்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு ஓகே, ஒரு என்ன சொல்ல, ஒரு நோயின் வந்த பிறகு ஒரு குறைபாடுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கமும் எல்லாமே போகிறாங்க. இது வரைக்கும் அவங்களோட உடம்பை வந்து கவனிச்சிக்கிறது இல்லை. ஸோ கவனிக்காத போது என்ன ஆகுன்னா, அந்த ஒரு உடம்பையும் கவனிக்கும் போது அவங்களோட மூளை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வேலை செய்யும் சார். அவங்க வந்து ஃபுல்லாக பணம் பணம்னு பணத்தை நோக்கியே தான் ஒரு பயணமாக இருக்குது. இப்போ மேக்ஸிமம் இப்போ என்னோட பயணமும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 5 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்கானிக் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பணம் பணம் பணத்தை நோக்கியே தான் என்னோட பயணம் இருந்துச்சு. ஸோ எதுக்காக வேலை பார்க்குறோம், ஏன் வேலை பார்க்குறோம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா கடைசியில் நான் யோசிக்க தொடங்கினேன், சரி நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் வருது, பட் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துச்சு சார். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு முடிவு பண்ணேன், இல்லை இது இல்லை லைஃபு, நம்ம பிறக்கிறதுக்கான காரணம் வேற அப்படின்னா சரி நம்ம ஜாபை குவிட் பண்ணிட்டு வரலான்னு. அப்புறம் குவைத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அங்கே போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து வந்தக்கப்புறம் ரிசைன்மெண்ட்டு ஆர்கானிக் ஷாப் இங்கே சொந்த ஊர் நாகர்கோயில், அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நாகர்கோயில் எந்த இடம்? நாகர்கோயில் வெட்டூர்னி மடம் சார், வெட்டூர்னி மடம் ஏரியாலையும் இருக்குது. இப்போ ஒரு 1 வீக்காக வடசேரி இன்னொரு ஏரியாலையும் நான் தொடங்கியிருக்கேன். அது வந்து ஒய்ஃப் பார்த்துட்ருக்காங்க? ஆ ஆமாம் சார், என்னோடய ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லுங்கள். ஸோ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் டீலர்ஷிப்பும் இப்போ எடுத்து அது ஒரு 4-5 மந்த்ஸாக நான் அதையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட ஒரு ஆசை என்னென்னா மக்கள் எல்லாம் என்ன சொல்ல, ஒரு ஹெல்த்தும் உள்ள லைஃபாக, வெல்த்து ஹெல்த் ரெண்டுமே உள்ள ஒரு லைஃபாக சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கேள்வியுரிய ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தேன் சார். ஏன்னா நான் ஜாபை விட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் நல்லா இருந்து, பட் வெல்த் அதாவது வருமானம்னு சொல்லி உண்மையை சொன்னால் அது வந்து என்ன சொல்ல, ஒரு லாஸும் கிடையாது ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன்னா இது நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய இப்போ இயற்கை எங்காடி இல்லை இயற்கை வழியில் வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிரமப்படுறாங்க. ஸோ அது ஏன் இல்லை, ஒரு சில பேர் நல்லாவும் பண்ணுறாங்க, அது நான் இல்லைன்னு சொல்ல, பட் நிறைய சிரமங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம வந்து சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்து. ஸோ அதற்கான ஒரு தீர்வு தான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை நான் பார்க்குறேன் சார். ஸோ அப்படி தான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி உள்ள நான் என்டர் ஆனது. சோ நீங்க நெட் மார்க்கெட்டிங் பண்றதும் ஆயுர்வேதிக் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்? ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் தான் சார். ஆமா. சரி ஓகே. இதுல வந்து என்னென்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்கி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிருங்க. நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து தனியா ஒரு இடத்துல போய் வித்தியாசம் படிக்க வைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது கேட்டது. சார் ஆக்சுவலா பொண்ணு தேர்டு, இப்போ தேர்டு முடிச்சாச்சு, ஃபோர்த்து போக போறா. ஸோ தேர்டு வரைக்கும் நாகர்கோயில தான் படிச்சிருந்தா. நாகர்கோயில வந்து மாத்ததுக்கு மாத்திட்டு இப்போ தர்மபுரியில ஒரு ஸ்கூல் இருக்கு சார், புவிதம்னு அந்த ஸ்கூலோட நேம். ஸோ அது வந்து புவிதம் சார், புவிதம் புவிதம் புவிதம். சரி. அது மிஸ்ஸஸ் மீனாட்சின்னு ஒருத்தவங்க ரன் பண்றாங்க, அதை ஒரு 15 இயர்ஸாகவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். ரொம்ப சிரமப்பட்டு ஆனால் ரொம்ப நல்ல அற்புதமா ரன் பண்றாங்க.
ஏன்னா இப்போ உள்ள இனி வர ஜெனரேஷன் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ரொம்ப கம்மி சார். இப்போ வேலைக்கு எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதே எஜுகேஷனை நோக்கியே போயிட்டு இருக்காங்க. இது ஒரு மாட்டு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே பழையதுலயே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவள் தேர்ட் தான் படிக்கிறா, நைட்டு பார்த்தீங்கன்னா 9:00 10:00 அது அவளோட ஹோம்ஒர்க் முடிக்க. என்னென்ன இது தேர்ட்லயே இவ்வளவு சிரமப்பட்டு தான் ஒரு பாடத்தை படிக்கணுமா, இவ்வளவு சிரமப்பட்டு தான் முன்னேற முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஸோ அந்த புவிதம் ஸ்கூல் பத்தி முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கல. சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எனக்கு பொண்ணை பார்த்து போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து, என்ன பிள்ளைகள் இப்படியே வளர்க்குறோம் அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்புறம் பொண்ணு ஃபேமிலியோட நாங்கள் ஆக்சுவலாக தர்மபுரி அந்த ஸ்கூலுக்கு போனோம், புவிந்தம் ஸ்கூலுக்கு. ஸோ அங்கே மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2 கேம்ப் நடக்கும். ஸோ நம்ம முதலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்குள்ள பிள்ளைகள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம், நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கூட பார்த்து பேசிக்கலாம். அவ்வளோ ஃப்ரீ, உங்களை யார் வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க, அவ்வளோ இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட அவ்வளோ நல்ல சகஜமாக நல்ல போல்டு சார், சகஜம்னு சொல்றதோட முக்கியமாக நான் அந்த பிள்ளைகள்ட்ட பார்த்து நல்ல ஒரு போல்ட்னஸ். இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு சிட்டிலாம் கிடையாது, நாகர்கோயில் ஒரு டவுன் மாதிரி ஏரியா தான். ஆனால் இங்கே நான் யார்ட்டையுமே அந்த ஒரு போல்ட்னஸ்லாம் பார்க்கல சார். அந்த பிள்ளைகளோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் சரி போல்ட்னஸும் சரி அது வேற மாதிரி இருந்துச்சு சார். அப்புறம் பொண்ணும் அங்கன்னா அவளுக்கு நல்ல ஸ்கூல் பிடிச்சிடுச்சு. இத்தனைக்கும் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, மெயினாக அந்த ராகி ரைஸ் எல்லாமே உண்டு, பட் மெயினாக ராகி இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வீட்டில் நாங்கள் யூஸ்வலாக அதை எடுக்கிறது, நான் ஆர்கானிக் ஷாப்லாம் யூஸ்வலாக ராகி கொஞ்சம் கொஞ்சம் அதை மற்ற வீடுகளோட இங்கே கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக தான் வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் பொண்ணு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டா. அவள்கிட்ட சொல்லியிருந்தோம், நீ அங்கே போனால் நீ தான் உன்னோட ட்ரெஸ்ஸு துவைக்கணும், சமையல் பண்ணணும், எல்லாமே பண்ணோன்னு. பட் அதில் மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன சார், அங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா கூட எல்லாமே செடியை பேஸ் பண்ணி தான். இப்போ ஒரு செடினா அது எப்படி எப்படி வளருது, ஒவ்வொரு நாளையும் அதோட க்ரோத் என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க, சோப் மேக்கிங் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க சார். அதாவது வாழ்க்கைக்கு என்ன ஒரு அடிப்படையாக தேவையோ அதை வந்து அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே வந்து 8th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன வயசில் அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு என்னோட விருப்பம் சார். ஸோ அதனால தான் அது அந்த ஸ்கூலில் நான் தேர்ந்தெடுத்தது. அதுக்கப்புறம் உள்ள க்வெஸ்சன் மார்க் 8th அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 8th அப்புறம் இதே வேற எஜுகேஷன் தான் இப்போதைக்கு, அதான் சார் நினச்சிருக்கேன். பட் ஏன் இப்போ ஒரு 4 டைம் இருக்குது. ஸோ மீன் டைம் நான் அதையும் சர்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலான எஜுகேஷன் தான் 9th போய் சேருங்க. ஸோ 9th வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிரமப்படுறாங்க, மேபி குவார்ட்டர்லி வரைக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம்லாம் ஈஸியாக பிக்கப் ஆயிருக்காங்க. பட் எனக்கு ஒரு 4 டைம் இருக்குது, அதுக்கு உள்ள வேற ஏதாவது இது பார்க்க முடியாதா, ஒரு மாற்று வழி கல்விங்கிறது பார்க்க முடியாதாங்கிறத இனி அதை பார்க்கணும் சார். அவளோடுக்கு எந்த லைன்ல பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுக்கணும். அதாவது இந்த ஸ்டடிஸ்ங்கிறது ஒரு வந்து வளர்ச்சியா நான் அதை பாக்கல சார், நம்மளோட வளர்ச்சி அதை நான் பாக்கல, அது ஒரு தடங்களா தான் பாக்குறேன். ஏன்னா படிப்புங்கிறது பேசிக்கா கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ்ங்கிறது தேவை, பட் அவசியம் இல்லாத நமக்கு ஒரு வாழ்வு அவசியம் இல்லாத ஒரு நடை படிப்புகளும் படிக்கிறோம் அப்படிங்கறத என்னோட தாட்டா இருக்கு. சோ அதனாலதான் அதை ஒரு தடங்களா பாக்குறேன்னு சொல்லி சொன்னேன். இல்ல இது கரெக்ட் தான், எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த இடத்துல இப்படி ஒரு ஒரே பணம் பணம் பணம், இப்ப எனக்கு ஒரு எங்க ஒரு தப்பி தவறி ஒரு என்கொயரி பண்ணிட்டேன், ஒரு மெசேஜ் போட்டேன், இனிய போட்டு 1000 போனுக்கு மேல வந்து 1.5 lakh என் பையனுக்கு சேரதுக்கு, அவன் 1.5 எனக்கு 3 ஆக கூட அவ்வளவு அனுக்கு 1.5 lakh கேட்காங்க, அவ்வளவு போவாங்களா 1.5 என்னதான் படிச்சு கொடுப்பீங்க 3 பிள்ளைக்கு அப்படின்னு. கண்டிப்பா சார், ஏன்னா ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த இன்னொரு சம்பவம் நீங்க சொன்ன ஞாபகம் சார். நாங்க பையன் அது வந்து நைட்டு இருட்டு, நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து கேம்ப் நாங்க தங்கியிருக்க இடம், நாங்க எல்லாருமே சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அங்க என்னன்னா ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப இருட்டா தான் இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு அழகான ஜேர்னியா இருந்து. ஸோ அப்பதான் என் பையன் பாத்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் விவரமான பையன் சார், அவன் வந்து எல்கேஜி போறான், எல்கேஜி முடிக்க போறான். ஸோ அவன் வந்து மேலே பார்த்து ஸ்டார்ஸ் பார்க்குறான், அப்போ பாருங்கப்பா ஸ்டார்ஸுங்களான். அப்போதான் யோசிக்கிறேன், அவன்கிட்ட சொல்றேன், இதே ஸ்டார்ஸ் தான் நம்ம ஊர்லன்னு பார்த்தாலும் தெரியும். அப்போ தான் அது தப்பு வந்து என் மேலே தான், அதாவது என் மேலே தான் சொல்லி பிளேம் பண்ணுற, என் மேலே தான் சார் பிளேம் பண்ணேன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டார்ஸை பார்க்கவோ, ஏன்னா சின்ன வயசுல நாமெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணதான். பட் இந்த காலத்துல பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட ஒரு டைம் இல்லாமல் என்ன சொல்ல, இப்போ நீ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெளிச்சம் தான், மேலே ஸ்டார்ஸே யாரும் பார்க்கறது இல்லை, ஒரு இயற்கையை வந்து யாருமே ரசிக்கிறது இல்லை. ஸோ அது வந்து
ரொம்ப ஒரு நெடுநெடா தான் சார் இருந்தது அந்த டைம். அவன் சொல்லும் போது வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். யா ஸ்வேதா எதுவும் சொல்லணும் சொல்லுங்க. யோகி இவங்களுக்கு மட்டும் ஸ்பாட்லைட் கொடுங்க, இவங்க தான் பேசுறாங்க, அப்படி பண்ண பாருங்க பாருங்க. யா ஸ்வேதா எதுவும் பேசணுமா, கேட்கணுமா சொல்லுங்க. இல்ல சார், அந்த ஸ்கூல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் வந்து பசங்க 2 படத்துல வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி காட்டினாங்க, மேபி சந்தாராம் சார் பாத்திருந்தாலும் பாத்திருப்பீங்க, ஒரு ஸ்கூல் மாதிரி காட்டினாங்க. அந்த ஸ்கூலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் நினைச்சேன் இது படத்துலதான் காட்டுவாங்க, உண்மையிலே இப்படி இருக்காது போல அப்படின்னு நினைச்சேன். இப்ப ஒரு ஸ்கூல் அந்த அந்த மாதிரியே அந்த ஃபார்மேட்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேடம் நான் அந்த ஆக்சுவலா பசங்க 2 படம் பாக்கல, ஆனா அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு 5-3-4 மந்த்ஸ் முன்னாடி அவார்ட் எல்லாம் வாங்கினாங்க. கார்த்தி ஆக்டர் கார்த்தி இருக்காருல்ல மேடம், அவரு வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்னு டெவலப் பண்ணிருக்காரு. ஸோ அந்த இதுல விஜய் டிவில ஒரு இது பார்த்தேன், விஜய் டிவியா சன் டிவியா தெரியல, ஏதோ சம் டிவில வந்து அவார்ட் கொடுத்திருந்தாங்க அந்த ஸ்கூலுக்கு. புனிதம் ஸ்கூலுக்கு புவிதம், புவிதம் மேடம், புவிதம். நீங்க முடிஞ்ச அவங்களோட டாப் இல்ல வேற யாராவது அதுக்கு ஓகேன்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுக்கலாம், மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் சிடி அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. டே நீ மேக் ஆபரேட் பண்ணிருக்காங்க, நீங்க 8 வயசுலதான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா, கண்டிப்பா. என்ன சிஸ்டம் இருக்குமோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டெக்னாலஜி வந்து அவ்வளவு வேகமா போகுது, 5 வருஷத்துல உலகத்தையே மாத்தி போட்டுருவோம். அந்த மாதிரி டெக்னாலஜி முன்னேறிட்டு இருக்கு. இந்த டைம்ல கூட சேர்ந்து காணாததுக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்தீங்கன்னா பாவம், அது டோட்டல் பிசினஸ் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் கேம்ப்ல டீச்சர் டீச்சர் டீச்சர்னு சொல்றதுக்காக கண்டிப்பா சார் கண்டிப்பா சார், கண்டிப்பா, கண்டிப்பா. அவ்வளவு கோபம் வரும் எனக்கு அந்த மாதிரி. சோ அப்படி ஒரு காணாததுக்கு எவனா பார்த்தாலும் படி, ஏ படி, ஏ படி, எவனை பார்த்தாலும் சொல்லுவான், சித்தப்பனை பார்த்தாலும் சொல்லுவான், ஊருக்காரன் உறவுக்காரன் சுக்காரன் பக்கத்துட்டு அவ்வளவு எதிர படிக்கலாம். எனக்கு எதுக்குடா படிக்கன்னு சொல்லிட்டு அது தெரியாது. கண்டிப்பா, கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது தெரியாது, கண்டிப்பா. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, எது தேவை, அது எது பிடிச்சிருக்கு, எங்க போற தெரியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப ஏன் பிள்ளை எல்லாம் படிக்கணும் கட்டாயமே கிடையாது, அது சோசியல் மீடியா மார்க்கெட்டர் ஆயிரும். அது அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு, அது ஆயிரும், மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இதே 40-50,000 மாசம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எல்லாம் 25 வருஷத்துலதான் நீங்க 25,000 சம்பளம் கொடுப்பீங்க. கண்டிப்பா சார், இப்ப எல்லாம் 15,000 தான் சம்பளம் கொடுக்கறேன் சார், பிஇ முடிச்சவங்களுக்கு. அதான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனா கூட 15 தான் சம்பளம். இது நான் சொல்ற மாதிரிதான், சுத்தி சுத்தி கேனையும் கோணையும் இந்த மாதிரி ஒரு போஸ்டிவ் இருக்கு. கண்டிப்பா சார், தப்பு போடுறதுக்கு நெஞ்சில தில்லு மஞ்சாச்சோர் வேணும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் கண்டிப்பா சார், கண்டிப்பா. யாருக்கு ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், நீங்க படிக்கப்பா, நீங்க படிங்க. நீங்க உங்களை யாரும் ஒண்ணுமே சொல்லு, நீங்க படிச்சு போங்க, அதை கொடுக்க போங்க. ஏன்னா அது இல்லாம உங்களை சிஸ்டத்துல நீங்க கவர்மெண்ட் சிஸ்டத்துல போக முடியாது. எவனுக்கு விடுறேன், ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், அவனையே போட்டு பாடுபடுத்துறீங்க, அது சொல்லி கொடுக்க சொல்லி இருக்கு. அவனுக்கு பிசினஸ் மேன் ஆகிட்டு போறான். கண்டிப்பா, கண்டிப்பா. யாரோ ஒரு குழந்தை, என் தம்பி பையன், அவனுக்கு படிக்க பிடிக்காது, பிசினஸ் மேன பிடிக்கும். அவனை நான் ட்ரெயின்ல போகும்போது அவனுக்கு நிறைய ஸ்டிக்கர் கொடுத்து போல கம்பார்ட்மெண்ட் வித்துட்டு அவன் வித்து வந்தான், 5 ரூபா 5 ரூபான்னு சும்மா ஊருக்கு. சூப்பர் சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. கடை போடுமா அப்படின்னு நான் சொன்னேன், இவன் படிக்க வச்சு ஏன்பா வாய்க்கு கெடுக்கீங்க, அவன பிசினஸ் பண்ணுவீங்க, கணக்குலக்கு தெரியுதா போதும். கண்டிப்பா சார், கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க பேசி பாருங்க, நம்ம அவங்கள வந்து மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருந்தா நம்ம பண்ணலாம். ஏன்னா அவங்க நல்ல ஃபேமஸா தான் இருப்பாங்க, பட் நம்ம மக்களுக்கும் இப்ப எனக்கு இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்வேதா நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் கேக்கலாம். அவங்களோட நேட்டிவ் ஆக்சுவலா பாம்பே தான் சார், பாம்பேக்கு நியர்பை தான், இங்க ஒரு இடம். நான் உங்களை பேசி பாக்குறேன் சார், பேசி பாருங்க. பெரியவங்க இவெல்லாம் பெரிய பருப்பு, அவனுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் பரவாயில்ல. ஏதாவது சின்ன ஆளுகள், ஏதாவது இந்த கிளீனிங் கிளீனிங் பண்றவங்க ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க ஸ்கூல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அவங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா, கண்டிப்பா பேசுவேன் சார், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஜூம் மீட்டிங்ல வைக்கலாம், அவங்க சொல்லுங்க யாராவது ரெடியா இருந்தா அந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா, கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் மக்களுக்கு.
15 வருஷம் நாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இதப்படி அதப்படி இந்த மார்க்ஸ் வரணும் 4 சப்ஜெக்ட் 15 வருஷம் 17 வருஷம் 20 வருஷம் படிச்சுட்டு வரோமா சார். படிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே வருஷம் தான் அந்த சர்டிபிகேட்டோட மரியாதை. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் யாரும் கேட்கவே மாட்டாங்க சார். அதுக்கு 7000 ரூபாய் சம்பளம். இதுக்கு ஏன் சோசியல் மீடியா வீடியோ எடிட்டிங் சோசியல் மீடியா பண்ணி ட்ரெய்னர் ஆனா 30000 நானே ஸ்டார்டிங் சம்பளம் கொடுப்பேன். அது ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு மாசத்துல ட்ரெய்னர் ஒரே மாசத்துல இவன் 30 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் படிச்சு என்னத்தை கண்டா அந்த 8000 சம்பளம் கொடுத்தா குட்டி வச்சிருக்கான். வாழ்க்கையில வந்து எப்படி இல்லாம வாழலாம். ஆனா அவனுக்கு ஊருக்கார உறவுகார பக்கத்துக்கார சொன்னா அவன் ஏதாவது அவன் அறிவு இருக்கானா லூஸ் இருக்கானா அவனை பாருடா மத்தெல்லாம் எப்படி நடக்குன்னு பாருங்க தெரியாது. கண்டிப்பா சார் கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு சல்யூட் உங்களுக்கு இந்த டேரிங்கா 3 வயசு நீங்க வந்து போதும் படிச்சது போட்டு இவ்வளவு பெரிய அடிக்கிறது வந்து ரியலி சல்யூட். உங்களை மாதிரி தைரியமா ஆட்கள் வெளியே வரும்போதுதான் மத்தவங்களுக்கு ஒரு எஸ் நானும் வெளியே வருவேன் அப்படின்னு தோணும் சார். இருக்காங்க சார் நிறைய பேர் இருக்காங்க சார் தைரியமான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் போனப்பதான் தெரியும் கண்டிப்பா பேசுவோம் சார் கண்டிப்பா பேசுவோம் கண்டிப்பா சார் கண்டிப்பா. என்னோட பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. பட் குவைத்ல இருக்க நேரம் ஏன்னா ஆல்ரெடி பிசினஸ் தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாலும் சரி நம்ம தேடுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடுவோம் அப்படின்னு பார்த்தா இப்ப நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பி மெக்கானிக்கல் தான். ஆனா எனக்கு ஒர்க் ஷாப் ரன் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி எல்லாம் கிடையாது. ஃப்ராங்கா சொல்லணும் அதான் உண்மை. ஏன்னா அந்த இந்த காலத்து ஸ்டடிஸ் அப்படிதான் இருக்கு. சரி அப்போ வேற என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் சரி அப்போதான் அந்த நம்மாழ்வார் ஐயாவை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு அந்த ஃபேஸ்புக்ல நிறைய டாபிக் வரும் சார் நம்மாழ்வார் ஐயாவை பத்தி. ஸோ அப்போ இதெல்லாம் படிக்க தொடங்கினேன். படிக்கும்போது தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வந்துச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் மேல. சரி இப்போ லேண்ட் வாங்கி விவசாயம் பண்ணலாமா, ஸோ அதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு அதை பண்ணலாமான்னா நார்கோயிலெல்லாம் லேண்டே வாங்க முடியும் சார் ஏன்னா அவ்வளோ ரேட் இருக்கு. சரி அப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம லேண்ட் வாங்கி பண்ணால் கூட நம்ம மார்க்கெட்டிங்கிறது ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு சரி கடையாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். சரி கடையாக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து என்ன வந்து ஏன்னா நான் இங்கே வந்தப்பறம் தான் பையன் பிறந்தான். ஸோ அப்படி எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சார். ஆனால் பேரில் என்ன பண்ணோன்னா ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் தெரியுது ஹெல்த் ரீதியாக. சரி அப்போ இதையே நம்ம கரெக்டாக பிஸ்னஸை கொண்டு போகலாம் அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சார் இந்த ஆர்கானிக் இது. ஸோ அதை பண்ண பண்ண இப்போ எனக்கு எங்கள் ஃபேமிலி இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சார். ஏன்னா ஒன்றும் இல்லை சார் அந்த சாம்பாரோட மனமாக இருக்கட்டு அந்த உண்மையான ஒரு தோரம்பருப்பு இயற்கை வழியில் ஒரு தோரம்பருப்பில் பண்ண சாம்பாரோட மனமே தனி மனம் சார். அது வந்து அது ஃபஸ்ட்டு வாட்டி சாப்பிடும் போதெல்லாம் ஏதோ சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. இது எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போ நானே ஃபஸ்ட் டைமே கேள்விப்பட்டதில்ல. இப்போ நாகர்கோயில நிறைய பேர் இப்படி தேடிட்டு இருப்பாங்க, உங்களை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சார்? நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா கடை ஐடென்டிஃபை பண்ணலாம் சார். கூகுளில் போய் சர்ச் பண்ண வந்துருமா கடை வந்துடும். நீங்க சாந்தாரம் விட்டு ஆளு நம்பி போலாம் அப்படின்னு எனக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல வரும் பேரும் நம்பர் வரும், வேற நம்பர் வச்சு வர முடியுமா? அது எப்படி நீ கலப்படம் அது எப்படி மக்களுக்கு தெரிய வரும்? இல்ல கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸ் இதே தான் சார் சொல்லுவேன். நீங்க ஒரு பருப்பு வாங்குங்க இல்ல ஒரு பயிர் வாங்குங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி பாருங்க. நீங்க வெளியே நீங்க இவ்வளவு நாள் சாப்பிட்றீங்க, இதையும் ஒரு 1.5 கிலோ அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அதோட ருசி தெரியும். நான் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் அதான் சார் மெயினா ருசி தான், கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் சார் ஆர்கானிக்கா சாப்பிடும் போது. ஸோ அப்படி வச்சுதான் இங்க வர எல்லா கஸ்டமர்ஸ்டையும் நான் அப்படி சொல்லிதான் அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி எண்ணெயில வந்து எவ்வளவு கலப்படங்கள் இருக்கு, இன்னைக்கு ரிஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில்னு வருது.
ஸோ அதுக்கு இல்லை பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங்ஸையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணுறது தான் சார். ஏன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் நான் மட்டும் பேசல, இது போக நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வருது. ஸோ ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணதான் சார் செய்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தேன். பட் நான் தான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எக்கச்சக்க மாட்டேன், பட் சாந்தராம்னா நின்று பார்ப்பேன், வேற யாரும் நான் ஏன் பார்ப்பேன், யாரோ எவரோ எங்கெந்த ஊருக்காரோ கற்போம் சொல்லி அந்த ஒரு பயம் இருக்க முடியாது. அந்த ஒரு சரிம்மா ஓகே. ஸோ அந்த இதை இதை நோக்கி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்க, இப்போ என்னென்ன நோய்கள்லாம் வந்து எப்படி ஈஸியாக குணமாக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுனீங்க, அதை சொல்லுங்க. சார் நோய்கள்னு பார்த்தா இப்போ மெயினாக வந்து உடம்பு வைக்கிறாங்க. இப்போ சிட்டி லைஃப்ல இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா என்னன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைஜஷன் பிரச்சனைன்னு சொல்றாங்க, இல்லை சைனஸ் பிரச்சனைன்னு சொல்றாங்க, இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆணி வேறு பார்த்தீங்கன்னா டைஜஷன் தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. வயிறு பத்தி நிறையவே இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நான் அப்பப்போ சாப்பிடும் போது நாலஞ்சு வெள்ளப்புடி சேர்த்து சேர்த்து இப்ப கூட வெள்ளப்புடி சேர்த்து சாப்பிட்டேன். அதுல சாப்பிடலாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். தாராளமா சாப்பிடலாம் சார். ஆனா என்னன்னா சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஏன்னா நான் ஆரம்பத்துல பட்ட அவஸ்தை சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் சார். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தீங்கன்னாவே அவ்வளவு உடம்பு வலியும் நல்ல காய்ச்சல் வரும். நான் நிறைய டாக்டர்ஸ் பாத்துருக்கேன் சார், யாருமே வந்து தீர்வு சொல்ல. அது போவேன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு வேற மருந்து சாப்பிட்டா கூட ஓகே, அப்போதைக்கு கேட்கும் திருப்பி வரும். இது வந்து இதுதான் காரணம்னு யாருமே சொல்ல சார். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் பத்தி அந்த ஃபீல்டுக்குள்ள வந்த கூட தான் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு வந்து டீம் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓஹோ சைனஸுக்கு காரணம் வந்து ஆக்சுவலா ஒரு சளி, அது ஓகே அது வெளியே, பட் மெயினான காரணம் வந்து டைஜஷன் தான் அப்படின்னு உள்ள வந்தக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சுது. எல்லாத்துக்குமே அதான் சார் காரணம். ஏங்க அப்பா, அப்ப நமக்கு கூட பிரச்சனை இருக்கும் பொழுது சார் இந்த வயிறு தான் வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்றாங்க சார். வயிறுன்னு சொல்றது நான் எல்லாமே வயிறு லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிருக்கேன் பட் உள்ள போகல. சொல்லுங்க. இல்ல அது வந்து இப்போ புரிஞ்சு, ஏன்னா நானும் அது படிக்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணல சார், பட் அது வந்து இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது, ஓஹோ இதனாலதான் வயிறை வந்து செகண்ட் பிரெயின் சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு முக்கியமான உறுப்புகளும் பாத்தீங்கன்னா வயிறுல இருக்கு. நம்ம வயிறுனாலதான் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இன்டைஜஷன் பிரச்சனை தான் சார் காரணம். எல்லாமே என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாம ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடுறோம், எக்ஸஸா சாப்பிடுறோம், பசி வந்துருமோன்னு ஒரு பயத்துல கூட நம்ம எக்ஸஸா சாப்பிடுறோம், வயிறு வந்து ஊதுது. ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஹைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோ ஜாஸ்தியாகுது, ஜாஸ்தியாகும் போதே திருப்பி இன்டைஜஷன் பிரச்சனை வருது, திருப்பி பாத்தீங்கன்னா ஜாயின் பெயின்ஸ் வருது, இப்படிதான் ஓனா கொலஸ்ட்ரால் வருது, சுகர் வருது. எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் தான். நம்ம வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவனம் இல்லாம சாப்பிடுறோம் சார். இப்போ நான் வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சது, இந்த கவனம்ங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க சொன்னீங்க, நீங்க கிளாஸ்ல வந்து நான் கிளாஸ் என்னோட பாயிண்ட்ஸை வந்து நாடி நரம்பு செல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு நீங்க கேட்கணும் அப்படின்னு. ஸோ அது நீங்க சொல்லணுன்னே முதல் பாயிண்ட் எனக்கு அதான் தோணுச்சு, நம்ம எந்த வேலையை செய்யும் போதும் நம்ம வந்து முழு கவனத்தோட இருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஒரு வேலை, ஈவன் ஒரு தண்ணி தூக்கி குடிக்கிற ஒரு வேலையா இருக்கு, இல்ல ஒரு தரத்தோட எந்த மாதிரி நம்ம வேலை செய்தாலும் நம்ம அதுல முழுமையா இருக்கணும். சோ ஒரு உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறவங்க அதே தான் சார் சொல்றாங்க. கண்டிப்பா சார், இப்ப அதுதான் சிக்கலா இருக்கு சார். சரி இப்ப நான் யார்ட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வயிறு கொஞ்சமா குறையும், நீங்க மெடிசின்ஸ் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வெயிட் குறைச்சது அதான் சார், நான் வந்து பாத்தீங்கன்னா 77 கிலோ இருந்தேன், கடைசி பாத்தீங்கன்னா 52 கிலோவுக்கு மாறினேன். எந்த ஒரு மெடிசின்ஸ் இல்லாம, எனக்கு அந்த டைம் ஆயுர்வேதா மெடிசின்ஸ் பத்தி தெரியாது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வெயிட் குறைஞ்சதுக்கு காரணம் இதுதான் சார். நான் இத்தனைக்கு எந்த ஜிம்முக்கெல்லாம் போகல, வீட்டில் வச்சு கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுவேன், பட் இது எல்லாமே பண்றதுக்கான காரணம் ஃபுட்டு, அதே மாதிரி கவனமா சாப்பிட்றது. ஸோ இதுதான் டெக்னிக் சார், இதை யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம் சார். சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்ல மென்று கண்ணை மூடிட்டு வாயில வச்சப்பறம் ஒரு நல்ல மென்று உமிழ்நீரோட சேர்த்து நல்லா முழுங்கணும் சார். அந்த நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வயிறுக்குள்ள போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த உருண்டையிலேயே கை வைக்கணும். ஸோ இதுதான் ஒரு விஷயம் சார். இது முதல்ல தட்டையெல்லாம் போய் அது போறதுக்குள்ள எல்லா தட்டை காலியாரு, அதுக்கப்புறம் தான் முடியும் சார். அது என்னன்னா சார், இப்போ நீங்க நமக்கு இப்போ நான் வந்து இதுல இறங்கின அப்புறம் கொஞ்சம் படிச்சேன், நம்ம பாடி எனர்ஜியில ஒரு 20% எனர்ஜி வந்து பிரெயினுக்கு தான் சார் போகுது. நம்ம பிரெயின் சொல்றது சின்னது தானே, பட் 20% எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அது பிரெயினுக்கு தான் போகுது. நம்ம வந்து பிரெயின் வந்து ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷத்துலேயே அப்படி சாப்பிட்டு எடுத்து முடிச்சிருக்கோம், நம்ம சாப்பிட்றது என்னன்னு கூட பிரெயின் ரியலைஸ் பண்ணல.
சோ அந்த பிரெயினுக்கு வந்து ஓவர்லோட் கொடுக்கறோம் நம்ம, அவ்வளவு சாப்பிட்டு ஓவர்லோட் கொடுக்கணும். பட் நம்ம வந்து மெதுவா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அது வந்து கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகும் சார் வயர்ல இருந்து பிரெயினுக்கு, இது போதும் வயர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டா பாஸ் ஆகும். பட் அந்த பாஸ் ஆகுற டைம் கூட நம்ம அது கொடுக்கறது இல்ல, அது உன்ன வாரி வளைச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். அதுதான் சார் 20 நிமிஷம் கண்டிப்பா சார், கண்டிப்பா. எனக்கு நான் ஆரம்பத்துல பண்ணும்போது பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு சார் நான் சாப்பிட்டு முடிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கவனமா சாப்பிடும் போது ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. இருக்கு என்ன நம்ம லைஃப் சக்சஸ் புரோகிராம் அதுல வந்து இந்த பாயிண்ட் இருக்கு கண்டிப்பா மென்னு சாப்பிடணும் மாதவன் ஒரு வீடியோ இருக்கு ட்ரிங்க் ஃபுட் ஈட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில போட்டு தண்ணியாக்கிதான் சாப்பிட்டு வாங்கலாம் அது அவர் வந்து ஆஸ்திரியன் ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு அங்க சொன்னாங்க டேய் இதெல்லாம் நாங்க இந்தியால இருந்து படிச்சதுதான் உனக்கு சொல்லி தரப்போறோம் நீ அங்க விட்டுடுங்கன்னு படிக்க வந்திருக்கு அப்ப பாஸ்போர்ட் ஒண்ணு போறேன் இல
அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது தெரிய வருது.